துருவிட மாட்டேன். முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்களா? பாண்டி பசார்ல உங்க ஜாடையில ஒரு குழந்தைய பார்த்தேன். உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறது? பானு, என்ன பானு இப்படி பேசிட்டேன்? கனவுல வேணா ஏராளமான பொண்ணுங்க நினைச்சிருப்பேன் தவிர, நேர்ல உன்னை தவிர வேற யாரையும் நான் தொட்டதில்ல. பானு, சத்தியமா சொல்றேன், நம்பு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அப்போ எங்க ராமா தமிட்ட அப்படிப்பட்டவரா? அவரு ரொம்ப நல்லவர். இங்க பாருங்க, நீங்க இப்படி கசமசான் கற்பனையா பேசி அது எங்க அக்கா காலில விழுந்து அவ்வளவு அதை நம்பிட்டா அவ்வளவுதான், பரவாயில்லைங்க, நானே எடுத்துக்கிறேன். வணக்கம் சார். சாமிநாதனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. இந்தாங்க டாக்ஸி கொடுத்துருங்க. வாங்க சார், என்ன திடீர்னு வந்துட்டீங்க? சொல்லிருந்த ஏர்போர்ட் வண்டி வந்துருப்பேன். என்ன சார் நீங்க? நான் இப்படிதான் திடீர் திடீர்னு வருவேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். வாங்க. இந்த மரத்தை ஒரு 4 பீஸ் போடு, மத்ததெல்லாம் அன்லோட் பண்ணி வை, அப்புறம் பார்க்கலாம். சார், சின்ன முதலாளி ஊர்ல இருந்து வந்திருக்கார், போறேன். வணக்கம் சார். வாங்க. எப்ப சார் வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன சார், நீங்க வரப்போற விஷயத்தை முன்னாடியே சொல்லிருந்தா உங்களுக்கு கிராண்ட் ரிசப்ஷன் கொடுத்துருப்பா சார். ஏன்? ஆமா ஆமா. இந்த வரவேற்பு விழா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது மிஸ்டர் ஷாம். போங்க சார், நீங்க இந்த கம்பெனி முதலாளியோட மருமக, எங்களுக்கு வருங்காலத்து முதலாளி, உங்களை கௌரவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? சொல்ல. ஆமா, மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வந்திருக்கேன். இந்த அக்கௌண்ட்ஸ் புக் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? கணக்கு எங்க சார் போயிட போகுது? உங்களை மாதிரி பிஸியான ஆளுக்கு முதல்ல ரெஸ்ட் வேணும் சார். இன்னைக்கு சாயங்காலம் அந்தமான் பீச் ரிசார்ட்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு சார், நம்ம போவோம் சார். நானும் வரவா? நம்ப ஊர்ல இருந்து வந்த நீங்க இப்படி ஒரு வாரம் ஜாலியா இருங்க சார், அதுக்கப்புறம் கணக்கெல்லாம் பாத்துக்கலாம். சாரி மிஸ்டர் ஷாம், உல்லாசத்துல பொழுத வீணடிச்சவங்கலாம் வாழ்க்கையில உருப்பிட்டதே கிடையாது. டியூட்டி ஃபர்ஸ்ட். அக்கவுண்ட் புக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைங்க பிளீஸ். உடனே சார். வாயா? ஆமா ஆமா, இதுமா வரேன் சார். மிஸ்டர் ஷா, இனிமே நீங்க தப்ப முடியாது. 125,000 ரூபாய்க்கு போய் கணக்கு எழுதிருக்கீங்க. அந்த பணத்துக்கு நீங்க பொறுப்பு ஏத்துக்கலனா நான் லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன சொல்றீங்க? என்ன சார் பதிலே காணோம், சொல்லுங்க. சாரி சார், நான் தான் என் சொந்த செலவு பயன்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதுக்கு என்ன சாதாரண குற்றமா? கிரிமினல் கேஸ்ல உள்ள போட்டா பெண்ட நிமித்திடுவான். சரி, ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், பணத்தை எடுத்துட்டு வாங்க. லுக், நீங்க பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. வரேமா.
ஹலோ சார், சௌக்கியமா இருக்கீங்களா? திருன்னு முடிக்காதீங்க, பின்னாடி ஒருத்த சைக்கிள் ஃபாலோ பண்ணி ரொம்ப நாளா என்ன தொலை பண்ணிட்டே இருக்கான். சோ நீங்க ஏதாவது கொஞ்சம் பேசுங்களேன். பேசுங்களே சார். என்னங்க பேசுறது, ஒண்ணுமே புரியலீங்களே. அவன் போயிட்டான பாருங்க. போயிட்டாங்க. போயிட்டானா? அப்பா ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரி உங்க கைய பிடிச்சிட்டேன். வரேன் சார். ஹலோ, ஏய் மிஸ்டர், சைக்கிள் திருப்பு. போடி இருங்க சார். அந்த பொண்ணு என்னதான் காதலிக்கிறான்னு உனக்கு நேத்தே தெரியும்ல? தெரியும். அப்புறம் ஏன்டா அவ பின்னாடி சுத்த? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் அவளை யார் வேணா காதலிக்கலாம் சார். அதான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமாவது விட்டுருவீங்களா? அதுக்கப்புறம் சுத்த மாட்டேன் சார். அதான் நம்ம பாலிசி பண்றது காலி தானே. இதுல பெரிய பாலிசி. அந்த பொண்ணுக்கு எனக்கு நிச்சயமா இருக்கு. இதுக்கு மேல அவ பின்னாடி சுத்தின இடிச்சிருவேன். இனிமே உங்க பின்னால மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு பின்னாடியும் அவன் அலைய மாட்டான். கவலைப்படாதீங்க. அப்பா ஒரு பெரிய தொலை விட்டுது சார். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராம். ராம் மிஸ்டர் ராம். ராம் ஒரு ராம் தாங்க. என் பேரை சொல்லிட்ட. உங்க பேரு? மேரி. கிருஷ்ணா, எங்க வேலை செய்றீங்க? செக்ரட்டேரியட். ஓ ஐ சீ. நீங்க போலாம். பொண்ணுங்க பின்னால சுத்துறவங்களை கண்டிக்கிற நீங்க உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன். நான் வரேன். ஆ ஜென்டில்மேனா? இதுக்காக தான் நான் சுத்த ஆரம்பிச்சிருக்கேன் தெரியல போல இருக்கு. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. ஏன் கண்மணி? அம்மணி உங்களை கூப்பிடுறாரு. யார் மேம் கூப்பிடுறா? செக்ரட்டரி. அத ஒழுங்கா சொல்றதுக்கு என்ன, பாட்டுலதான் சொல்வீங்களே? கிராப் வச்சிருந்தா பெரிய தியாகராஜ மாதல் மனசுல நினைப்ப. முடிய முதல்ல ஒழுங்கா வெட்டு போமே. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. ஏன் கண்மணி? ஹலோ. குரலுக்காகவே இவ்வளவு லவ் பண்ணலாம் போல இருக்க. யார் பேசுறது? ஹலோ, நான் ஜூலி பேசுறேன். டி ஜூலியா? எந்த ஜூலி? என்னடி தெரியாத மாதிரி எந்த ஜூலின்னு கேக்குற? நீ என்ன மறந்தாலும் என்னால உன்னை மறக்கவே முடியலடி. இது பொம்பளை குரல் மாதிரி தெரியலையே. ஐஸ்கிரீம் அதிகமா சாப்பிட்டதுனால தொண்டை கட்டி போச்சு. மிஸ்டர், யார் பேசுறது? உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிற, உன்னையே அடையணும்னு ஒத்தக்கால நிக்கிற ஒரு ஜீவன். நான்சென்ஸ். யார் மேரி போன்ல? எவனோ தெரியல, போன்ல கண்டபடி பேசுறான். நல்ல நாள் திட்டத்துக்குங்க அக்கா. வண்ட என் உயிரே. காலி போயில. யாரா நீ? நீ மட்டும் என் கையில மாட்டின ரஜினி ஸ்டைல்ல ரெண்டு அடி ரெண்டு இடி வயிறா போன வாடுவா. வாங்க மிஸ்டர் ஷாம். குட் மார்னிங் சார். பணத்தோட வந்திருக்கீங்களா? இல்ல சார், எனக்கு இங்க வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை நம்பி யாருமே கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்க திரும்ப என்ன வேலையில சேர்த்துக்கிட்டீங்களா? உங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவோம் சார். பிளீஸ் சார். திரும்பவும் உங்களை இங்க வேலையில சேர்த்து மறுபடியும் எங்க பணத்தையே திருடி நீங்க கடன் அடைக்கலாம்னு பாக்குறீங்களா? அதுக்கு வேற ஆள பாருங்க சார். போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க சார். பிளீஸ் மிஸ்டர் ஷாம், சொன்ன நேரத்துல பணம் வரலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவுட். இந்த மோசடியில உங்களுக்கும் பங்குன்னு எனக்கு தெரியும், ராமுக்கு தெரியாது. இப்ப என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஏண்டா இவ்வளவு பெரிய கடல் இருக்கு, இதுல கப்பலே முழுனா கூட தெரியாதா? கப்பலு கடலு ராமோன்னு மூணுத்துக்கு முடிச்சு போட்டு ஒரு முடிவுக்கு வந்துருங்களேண்டா. எங்க தெரு பக்கம் வந்து கேளுங்க சார். நான் ரொம்ப நல்லவன் சார். என் தங்கச்சி கூட வந்துச்சு. வாமா. அண்ணே போலீஸ்ல உங்களை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும்
எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. எதுக்கு எதுக்கு சார் கூட்டிட்டு வந்தீங்க? அவர் சொல்ல மாட்டாருமா? அந்த கொடுமை ஏமா கேக்குறேன். கம்பெனி பணத்தை கையாடிட்டேன்னு சொல்லி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு சொன்னல, இப்ப என்னடாண்ணா ஆள வச்சு அடிச்சுதான் புகார் கொடுத்திருக்காருமா? உங்க அண்ணா அப்படி செய்வனாமா? அதை பத்தி எடுத்து சொல்ல கண்ணா, அது என்னோட பேட் டைம் சார். அம்மா, அதுக்காக நீ யார் மேலயும் தப்பா நினைக்காத. தவறு செஞ்சவங்களை மன்னிக்கிறத நம்ம கத்துக்கிட்ட பாடம். நீ ஆரம்பி சார். எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர் சார். கேட்டீங்களா சார்? தயவு செஞ்சு அவரு விட்டுருங்க சார். அப்ப நான் வரட்டுமா சார்? ஒன் மினிட். இன்னுமா, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கலாம், புகார்னு வந்தா விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வந்து ஆஜராவேன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. பேனா பேப்பர் கொடுங்க சார். ஹலோ சார், நீங்க இங்க எதுக்கு? சும்மா ஒரு வேலையாவா? இவர்தான் எங்க அண்ணன். இவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியுமே, ரொம்ப நல்லவர். இதாமா காலம், இவரா நல்லவர்? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இவர்தாமா? இவரா? தங்கச்சிக்கிட்ட அண்ணன் போய் சொல்லணுமா? ஏன் சார், எந்த தப்பும் செய்யாத எங்க அண்ணன் மேல நீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அன்னைக்கு அவசரப்பட்டு உங்களை ஒரு ஜென்டில்மேன் சொல்லிட்டேன். பொண்ணுங்களை கண்டாதான் நல்லது செய்வீங்க போல இருக்கு இல்ல? ஆத்திரத்துல வார்த்தையை கூட்டிடாதீங்க, திரும்ப அழுறது கஷ்டம். அம்மாடி பாப்பலாம். அந்த ஆளு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். கேட்டு வந்துடுறேன். மிஸ்டர் ஷாம் மேல இருந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க அண்ணன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையில உங்களை ரொம்ப திட்டிட்டேன். சேச்ச, கூட பிறந்த உங்க மேல பாசமும் நம்பிக்கையும் வைக்கிறது தப்பு இல்ல. ஒரு சின்ன சந்தேகம், நீங்க போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் எதுக்கு வாபஸ் வாங்குனீங்க? அதுக்கு காரணம் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. கால குத்தி காயப்படுத்தின சிப்பியை நம்ம சாதாரணமா தூக்கி எறிஞ்சிருவோம். ஆனா அதே சிப்பிக்குள்ள நம்ம விரும்புற முத்து இருக்கும் தெரிஞ்சா அதை தேடி கண்டுபிடிப்போம். உங்க அண்ணன் விஷயத்துல நடந்தது அதுதான். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே சார். உங்க அண்ணன் அந்த சிப்பி, நான் விரும்புற முத்து நீ. மேரி, டிக்கெட் கிடைக்கல, ஏற்கனவே ஒரு வாரம் ஃபுல்லா ஆயிடுச்சான். நீங்க கப்பல்ல பறந்தா சொல்லுங்க, அடுத்த கப்பலுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிடுறேன். சரி, கப்பல்ல டிக்கெட் வாங்கிடுங்க. தேங்க் யூ சார். ஹலோ மேரி, உனக்கு தான். நான் ராம் பேசுறேன். நான் நாளைக்கு மெட்ராஸ் போறேன். போறதுக்கு முன்னால உன் முடிவை தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். கப்பல் நாளைக்கு பகல் 12 மணிக்கு புறப்படும். ஒரு நல்ல முடிவோட நீ என்ன சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கிறேன். கப்பல் புறப்படுற கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்காகவே ஹார்பர்ல நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மறந்துடாத பிளீஸ். சரி, ஊருக்கு போறேன். அதான் 4-5 நாள்ல வந்துறேனே. சரி, எங்க சரி சரி சரி
ஏன் சார், நான் ஒரு ஐடியா சொல்றேன். இன்னைக்கு டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு நாலு நாள் இருந்து நல்லா கிச்சிச்ச முடிட்டு வர்றது. யோ ஔ வரட்டுமா, வர பாய். ஹலோ, ப்ளீஸ், அந்தமான்லேருந்து எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன் டாக்டர். மாமாவுக்கு எப்படி இருக்கு? ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடாது. ஜானகி. என்னப்பா? அந்தமான்லேருந்து ராமு வந்துட்டான் போல் இருக்கு. வந்துட்டாருப்பா, டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ உங்களை கேட்டார் மாமா, கூப்பிட்டீங்களா? வாப்பா ராமு, அந்தமான்ல நம்ம தொழிலாம் நல்லா நடக்குதா? நல்லா நடக்குது, நீங்க கவலைப்படாதீங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. ஆனா நான் சாகிறதுக்குள்ள என் கடமையை முடிச்சுடணும்னு உன்னை கேட்காமலேயே ஒரு முடிவு எடுத்துட்டேன். நம்ம பானுவுக்கும் நாராயணனுக்கும் உனக்கும் ஜானகிக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்குனேங்கிற ஒரு உரிமையிலையும் என் பேச்சை மீறமாட்டேங்கிற தைரியத்திலையும் இன்னும் முடிவு எடுத்துட்டோம்ப்பா. அவன் வந்து தயவு செய்து என் பேச்சை தட்டாதப்பா. அதிர்ஷ்டசாலிகளும் இருக்காங்க, அடைய முடியாத துரதிருஷ்டசாலிகளும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் என்ன துரதிருஷ்டசாலியா படைச்சிட்டான்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நாம ரெண்டு பேருமே மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரத தவிர வேற வழியே இல்லை. தயவு செஞ்சு என்ன மறந்துருக்கு. மேரி, இந்த வார்த்தையை வேற வழி இல்லாம சொல்றியா, இல்ல இதுதான் முடிவுங்கிற தீர்மானத்தோட சொல்றியா? தீர்மானத்தோட தான் சொல்றேன். இந்த முடிவை சொல்றதுக்காக தான் விடியல் வரைக்கும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோமா? பெரிய தியாகி, முடிவு செய்யறாலும் முடிவு. மூச்சுக்கு மூச்சு ஒன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு என்ன பார்த்து மறந்துருன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி இது மனசு சொல்லுது? மறந்துறதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னையே தேடிட்டு வரேன். மன்னிச்சுக்க, நடந்ததெல்லாம் மறந்துருன்னு ஒரே வார்த்தை சொல்லி போயிட்டே இருந்தப்பன. ஜானகிக்கு துரோகம் செஞ்சு அவளை வாழ வெட்டியாக்கி நாம சந்தோஷமா இருக்கலாம் நான் சொன்னேன். எப்ப தாலிய கட்டணும் அப்ப நிச்சயமா அவ கூட வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்காக ஒண்ணு நான் இழக்க தயாரா இல்ல. மேரி, தியாகம் நினைச்சு நீ எடுக்கிற முடிவுனால நம்ம மூணு பேரோட வாழ்க்கை வீணாகிறத விட பகிர்ந்து வாழ்றதுல தப்பு இல்ல. இதை நீ ஏத்துக்கலன்னா
உன்னை இழந்துட்டு ஆயுஸ் பூரா என் இதயம் துடிச்சுட்டு இருக்க, அது இப்பவே நின்று போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.